கர்த்தரை சேவியுங்கள். அதிகாரம் 24. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகேமிலே கூடி வரப்பண்ணி, இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயிர் மலைத்தேசத்தையும் சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரமட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடிப்போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டிக் கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்துவிட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி, இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானைக் கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக புலவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சத் தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை ஏற்கனவே போதித்தார். யோசுவா தன்னுடைய ஜீவிய காலம் முடிவு வரப்போகிறது என்று நினைத்து, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன் என்று தன்னுடைய முந்தைய பிரசங்க செய்தியில் சொன்னார். கர்த்தரோ யோசுவாவின் ஆயுசு காலத்தை தமது கிருபையினால் கூட்டிக் கொடுத்திருக்கிறார். யோசுவா எதிர்பார்த்ததை விட கர்த்தர் அவருக்கு நீடித்த ஆயுசை கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தனக்கு கொடுத்திருக்கிற கூடுதலான ஆயுசு நாட்களை இஸ்ரவேலின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று யோசுவா விரும்புகிறார். இதற்காக யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகேமிலே கூடிவரப் பண்ணி, இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைக்கிறார். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கிறார்கள். சீகேம் யோசுவாவின் வாசஸ்தலம். ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே இருக்கிறது. சீலோ சீகேமிலிருந்து 8 மைல் தூரத்தில் உள்ளது. மார்க்க சம்பந்தமான முக்கிய காரியங்களை
இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே கூடி விவாதம் பண்ணுவார்கள். சாதாரண காரியங்களை யோசுவா தான் வசித்து வந்த சீகேமில் விவாதிக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே ஒரு பிரசங்க செய்தியை சொல்லியிருந்தாலும் இப்போது தனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு இரண்டாவது பிரசங்க செய்தியையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதற்காக அவர்களுக்கு என்னென்ன உபதேசங்களை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லுவதற்கு யோசுவா ஆயத்தமாயிருக்கிறார். யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணுகிறார். சீலோவை விட சீகேம் யோசுவாவின் ஊராகிய திம்னாத் சேராவுக்கு அருகாமையில் இருக்கிறது என்பதற்காக யோசுவா அவர்களை சீகேமிலே கூடி வர பண்ணவில்லை. தான் வயது முதிர்ந்தவராய் இருப்பதினால் தன்னால் தூர இடத்திற்கு பிரயாணம் பண்ண முடியாது என்று நினைத்து யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரத்தாரை தன்னுடைய ஊருக்கு அருகாமையில் உள்ள சீகேமிலே கூடி வர பண்ணவில்லை. யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை சீகேமிலே கூடி வர பண்ணியதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. சீகேம் ஆபிரகாமின் ஊர். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு சீகேமிலே உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு வந்தபோது சீகேமிலே தங்கியிருந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சீகேமிலே தரிசனம் கொடுத்தார். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் 12:6-7. சீகேமுக்கு அருகாமையில் கெர்சி மலையும் ஏபால் மலையும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் முதல் முதலாக பிரவேசித்த போது அவர்கள் கர்த்தரோடு தங்களுடைய உடன்படிக்கையை இங்கே புதுப்பித்துக் கொண்டார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். யோசுவா 8:30. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் இஸ்ரவேலின் மற்ற புத்திரரையும் சீகேமிலே கூடி வர பண்ணுகிறார். அவர்கள் எல்லோரும் யோசுவாவுக்கு முன்பாகவும் நிற்கிறார்கள். அவர்கள் அங்கே தேவனுடைய சந்நிதியிலும் வந்து நிற்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடமே கர்த்தருடைய சந்நிதியாக கருதப்படுகிறது. ஆகையினால் யோசுவா ஆசாரியரை சீகேமுக்கு வரவழைத்த போது அவர்கள் தங்களோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் சீகேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்க வேண்டும். சீகேம் சீலோவிலிருந்து 10 மைல் தூரத்தில் உள்ளது. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய சீகேமில் இருப்பதினால் சீகேம் இப்போது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டுகிறார். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த ஸ்தலத்தில் இருந்தது போல இப்போது கர்த்தருடைய பிரசன்னம் விசுவாசிகள் மத்தியிலே இருக்கிறது. யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணுகிறார். அவர்கள் எல்லோரும் பயபக்தியோடு சீகேமுக்கு வந்து தேவனுடைய சந்நிதியில் நிற்கிறார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரிடம் கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் எப்படி பேசுவாரோ அப்படியே யோசுவாவும் பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். யோசுவாவும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி யோசுவா கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் போது அந்த வசனங்களை கர்த்தருடைய வசனங்களாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கியார் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவரால் கர்த்தருடைய மகிமையை கூட்ட முடியாது. பிரசங்கியார் சாதாரண ஊழியக்காரராயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மகிமை குறையப் போவதில்லை.
கர்த்தருடைய வார்த்தையை யார் பிரசங்கம் பண்ணுகிறார் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தரும் அவருடைய வார்த்தையுமே நமக்கு முக்கியம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூர்வகாலம் முதல் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் பூர்வத்திலே கல்தேயருடைய தேசத்தில் இருந்தார். கர்த்தர் அந்த தேசத்தில் இருந்து ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதராய் இருந்தார். பரலோகத்தில் இருந்து ஆபிரகாமின் மீது விசேஷித்த கிருபைகள் ஊற்றப்பட்டது. ஆபிரகாம் பூர்வ காலத்தில் விக்கிரகங்களை சேவித்தவர். அவர் அநேக காலமாக விக்கிரக ஆராதனையில் பழக்கப்பட்டவர். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் ஆபிரகாமை விக்கிரக ஆராதனையில் இருந்து விடுவித்தார். எரிகிற அக்னியில் இருந்து கொள்ளியை வெளியே எடுப்பது போல கர்த்தர் ஆபிரகாமை விக்கிரக ஆராதனையில் இருந்து வெளியே எடுத்தார். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4:5. கர்த்தர் ஆபிரகாமை கல்தேயருடைய தேசத்தில் தெரிந்தெடுத்து அவரை அழைத்து கொண்டு வந்து கானான் தேசம் எங்கும் அவரை சஞ்சரிக்கச் செய்தார். கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை திரட்சியாக்கினார். ஆபிரகாமின் வம்சம் விருத்தி அடைந்தது. கர்த்தர் ஆபிரகாமை சீகேம் தேசத்திலே சஞ்சரிக்க பண்ணினார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் ஆபிரகாம் சஞ்சரித்த சீகேமிலே இப்போது கூடி வந்திருக்கிறார்கள். இஸ்மவேலின் சந்ததியை 12 பிரபுக்கள் வந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரன். ஈசாக்கில் ஆபிரகாமின் சந்ததி விருத்தி அடைகிறது. ஈசாக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறந்தார்கள். கர்த்தர் ஏசாவுக்கு சேயிர் மலைத்தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தார். கானான் தேசம் யாக்கோபுக்கு சுதந்திரமாக தீர்மானிக்கப்பட்டது. கானான் தேசத்திலே ஏசாவின் சந்ததியாருக்கு சுதந்திரம் இல்லை. யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவில் நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்கள் சமுத்திரக்கரைக்கு வந்தார்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணினார். சமுத்திரத்தை எகிப்தியர் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். கர்த்தர் எகிப்திலே செய்ததை இஸ்ரவேல் புத்திரருடைய கண்கள் கண்டது. பின்பு அவர்கள் வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தார்கள். எகிப்தின் அதிபதியாகிய பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் கர்த்தரோ எகிப்தியரை வாதித்து இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாத்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது. அதே தண்ணீர் எகிப்தியர் மேல் புரண்டு அவர்களை மூடி போட்டு அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தது. சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. எகிப்தியருக்கு அதுவே சாபமாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளை செய்திருந்த போதிலும் தங்களுக்கு நெருக்கங்கள் வந்தபோது அவர்கள் கர்த்தரை நம்பாமல் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதக்குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். யாத்திராகமம் 14:11-12. கர்த்தர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களின் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தமக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் கர்த்தர் அவர்களுடைய மதிகீனத்தை சகித்துக் கொள்கிறார்.
அவர்களுடைய அறியாமையை புறம்பே தள்ளிவிடுகிறார். கர்த்தர் அவர்களுடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே அதிக நாள் சஞ்சரித்தார்கள். கர்த்தர் வனாந்திரத்திலே அவர்களை பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் அலைந்து திரியாமல் அங்கே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்கள் உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்தபோது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிறான். அவன் இஸ்ரவேலரை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்புகிறான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிலேயாமால் இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க முடியவில்லை. அவன் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறான். சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கால் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியவில்லை. பாலாக்கின் சதி ஆலோசனை தோற்று போயிற்று. அவனுடைய திட்டம் நிறைவேறவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து பாதுகாக்கிறார். இதன் பின்பு இஸ்ரவேல் ஜனத்தார் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் எரிகோ பட்டணத்திற்கு அருகாமையில் வருகிறார்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெருசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் கானானியரை இஸ்ரவேல் புத்திரர் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் தங்கள் பட்டயத்தாலும் தங்கள் வில்லாலும் துரத்தவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக குலவிகளை அனுப்பினார். அவைகள் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விடுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் அனுப்புகிற குலவிகள் சத்துருக்களை வேதனைப்படுத்துகிறது. குலவிகளின் சத்தம் சத்துருக்களை பயமுறுத்துகிறது. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தோற்று ஓடி போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். அந்த தேசத்தை அவர்கள் பண்படுத்தவில்லை. கானான் தேசத்திலே ஏராளமான பட்டணங்கள் இருக்கிறது. இந்த பட்டணங்களை இஸ்ரவேல் புத்திரர் கட்டவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் உள்ள திராட்சை தோட்டங்களை நாட்டவும் இல்லை. நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பூர்வ காலம் முதல் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய முற்பிதாக்களுக்கு தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலேயே இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு கானான் தேசம் சுதந்திரமாய் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்தபோது அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரகாராதனை இருக்கக்கூடாது. யோசுவா இதே கட்டளையை மறுபடியுமாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவியுங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தரை சேவிக்க வேண்டிய விதம் இதுதான். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் தங்களுடைய வீடுகளில் விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். தங்கள் முன்னோர்கள் தங்களிடத்தில் கொடுத்த அந்நிய தெய்வங்களின் சித்திரங்களை அவர்கள் தங்களுடைய வீடுகளில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் தங்களுடைய பூர்வீக சொத்து என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனாலும் அந்நிய தெய்வங்களின் விக்கிரகங்களை இஸ்ரவேல் புத்திரர் அகற்றிவிட வேண்டும். அவர்கள் தங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் திருப்ப வேண்டும். அவர்கள் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தெய்வங்களின் விக்கிரகங்களை அகற்றி போடவில்லை என்றால் அவற்றை ஆராதிக்க வேண்டும் என்னும் சோதனை அவர்களுக்கு வரும். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான பாவம்.
இதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் மீது சாபங்களையும் அழிவையும் வரவழைத்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய கோபமும் அவர்கள் மேல் வரும். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவிக்குமாறு யோசுவா அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்.